ஜானகி யாரு? ராணியம்மாவோட உண்மையான பேரு தான்ப்பா ஜானகி. அவன் போன வேலை முடியிற வரைக்கும் நமக்கு எதுவும் தெரிய வேண்டான்னு அவன் மறைச்சு தியாகம் பண்ணிருக்கா. தர்மா, அவளையும் உன் பொண்ணு மாதிரி நினைச்சு பாரு. நிச்சயம் பண்ண உனக்கே இவ்வளவு கோபம் வருதே. அருணை கல்யாணம் பண்ணி அவன் வாரிச வயிற்றுல சுமந்துக்கிட்டு எந்த ஒரு பதட்டத்தையும் முகத்துல காட்டாம நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நிச்சயதார்த்தத்துல உன் பொண்ணுக்கு ஒரு அக்கா மாதிரி நின்னால அவன் மனசோட வலி எப்படி இருந்திருக்கும்னு நீ யோசனை பண்ணி பாருப்பா. இல்ல மாமா, நீங்க என்ன சொன்னாலும் இத நான் ஒத்துக்க மாட்டேன். மாமா, மாயாவை என் பொண்டாட்டியா நான் கற்பனை பண்ணி கூட பார்த்தது இல்ல. நீங்கெல்லாம் அப்பாவை வற்புறுத்தி பண்ண இந்த நிச்சயதார்த்தத்துக்கு தயவு செஞ்சு என்ன பொறுப்பாளி ஆக்காதீங்க. சரிங்க மாப்பிள, எப்போ உங்களுக்கு என் பொண்ண பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களோ அப்புறம் என்ன? மாமா சொன்ன மாதிரி இந்த ஜானகிய பொண்ணா நினைச்சுக்கிற. உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இந்த சமயத்துல நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அப்ப நான் கிளம்புறேன். நீங்க நல்லா இருங்க, நல்லா இருங்க. தர்மா, உண்மையிலேயே நீ இவ்வளவு நல்லவனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. மாமா, நீங்க என்னை எப்பவுமே சரியா புரிஞ்சுக்கிட்டது இல்லை. இப்ப எதுக்கு மாமா அதெல்லாம்? நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பிறந்திருக்கு, அதை போய் முதல்ல பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. மாமா, என் பொண்ணு ஜானகிய நான் போய் முதல்ல பாக்குறேன். மாமா பிளீஸ், மாமா பிளீஸ், மாமா பிளீஸ். ஜானகி, அம்மா ஜானகி, ஜானகிமா, அம்மா நான் தான் தர்மராஜ் வந்திருக்கேன்மா. கண்ண திறந்து என்ன பாருமா. கங்கிராச்சுலேஷன் மா. என்ன மன்னிச்சிருமா, அது உங்களை எங்க வீட்டு மருமகன் தெரியாம நான் வேலைக்காரி அது இதுன்னு பேசிட்டேமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இதோ இங்க பாருமா, மாப்பிள்ள வந்திருக்காருமா மலேசியாவில இருந்து. ராணியம்மா, ஜானகி, ராணியம்மா, ராணியம்மா, ஏ தர்மா, ஜானகி டாக்டர் கூப்பிடுற. டாக்டர், டாக்டர், ஜானகி, ராணியம்மா, ஜானகி, ராணியம்மா. அப்பா ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, இரு இரு. என்னாச்சு ஜானகி? ஜானகி, என்னாச்சு தெரியல சார், திடீர்னு இறந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? குழந்தைய பாருங்க, குழந்தைய பாருங்க. எனக்கு பண்ண கொடுமைக்கு அவங்க மூணு பேரும் நான் பழி வாங்கிருக்கணும். ஆனா நான் பழி வாங்கல, நான் வாழ வந்த குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த குடும்பத்துக்கு காவலா தான் இருந்துட்டு இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும் நினைக்கிறவங்கள நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா இந்த குடும்பத்தை கெடுக்கணும் நினைச்சா எனக்கு சந்தோஷம்தான்.
அண்ணா, பொண்ணு கொடுக்கறவங்கலாம் என் புருஷனுக்காக கொடுக்கல, இந்த குடும்ப சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுதான் எனக்கு பிடிக்கல. கல்யாண பெண்ண எவட ஒளிச்சு வச்சிருக்கு? அவள நீ என்ன செய்து? அவ எவட இருக்கா சொல்லு, அவ எங்க சொல்லு. சொல்றேன் அண்ணா, அந்த பொண்ணோட என் புருஷனுக்கு கல்யாணம் நடக்க கூடாது. முதல்ல நீ சொல்லு. அதனால இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். போக மாட்டேன், போக மாட்டேன். போக மாட்டியா? அப்ப உன்னை கட்டி வைக்கிறத தவிர வேற வழி இல்ல.
அம்மா தேவசேனா ராஜசேகரா எங்க வாங்க சாமி நீங்க சொன்னபடி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா ஆவிய கட்டியாச்சு இனி ஒரு பிரச்சனமும் இல்ல வீட்டுக்குள்ள போகலாம் ஆவிங்கிறீங்களே யார் அந்த ஆவி அந்த ஆவி எதுக்கு நம்ம வீட்டுல இருக்கு அந்த ஆவி எப்ப இருந்து இந்த வீட்டுல இருக்கு என் பொண்ணோட நிலைமை என்னாச்சு சாமி ஆவி எதுக்காக அவளை கடத்தி வச்சிருக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு ஆனா எல்லாருக்கும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என் பொண்ணு எப்படி இருக்கான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாவணும் முதல்ல அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்ல சொல்லுங்க அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் கேட்டு சொல்றப்பா கொஞ்சம் பொறுமையா கேளுங்க கேளுங்க நீங்க வாங்க சாமி வாங்க சாமி எல்லாரும் கேக்குறதா நானும் கேக்குறேன் யார் அந்த ஆவி ஏன் எங்க வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு அது தெரிஞ்ச உங்க மனசு கஷ்டப்படும் பரவாயில்ல சாமி சொல்லுங்க ஜானகி தான் அந்த ஆவி ஜானகியா அதே அவ பழி வாங்க துடிக்கிறாளா ஜானகி அப்படி பண்றா அவள் தன்னை இக்கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தடுத்துட்டு இருக்கிறது நீங்க சொல்றத என்னால நம்ப முடியலையே சாமி நானும் இதை எதிர்பார்க்கல ஜானகி ரொம்ப நல்ல பொண்ணாச்சு அவ எப்படி அவ ஐயோ எப்படி சாமி சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது என்ன இப்படி சொல்றீங்க எதுக்காக சொல்ல தயங்குறீங்க முடிஞ்சு போன பந்தத்தை பத்தி சம்சாரிச்சுட்டு இப்ப இருக்கிற பந்தங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது சாமி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல நான் உங்களுக்கு நல்லதுதான் செய்யும் இனி ஜானகியால பிரச்சனையே வராது இதுக்கு மேல அவளை பத்தி கேட்காதீங்க நீங்க முக்கியமா ஒண்ணு செய்யணும் சாமி என்ன சாமி ஞான ஆவிய சங்கில் அடைச்சு மந்திர கட்டு போட்டு வச்சிருக்க அந்த சங்கு பூஜை ரூம்ல இருக்கு ஒரு 48 திவசத்துன்னு ஆ சங்கு பூஜை ரூம்ல இருக்கணும் 48 திவசம் விளக்கு கேச்சி சாமிக்கு பூஜை செய்துட்டு அந்த சங்கை எடுத்துட்டு போய் கடல்ல தூக்கி போட்டுருங்க அதோட அந்த ஆவி ஈ வீட்டு பக்கமே வராது என் வேலை முடிஞ்சிடுச்சு நான் வரேன் சாமி கடைசி வரைக்கும் என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லாமலே போறீங்களா சாமி பல உண்மைகளை நான் சொல்லாம தான் போறேன் என் பொண்ணு நிலைமை என்னாச்சுன்னு எனக்கு தெரியணும் சாமி அவ இருக்கிறாளா இல்லையா அவளுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி தயவு செஞ்சு சொல்லுங்க சாமி இந்த எல்லை ஊர் எல்லைக்கு எடுத்துட்டு போய் அங்கிருந்து கிழக்கு பக்கமா எல்லை போட்டுட்டே போங்க கையில இருக்கிற எள்ளு எங்க தீந்து போகுதோ அந்த இடத்துல தேடி பாருங்க உங்க பொண்ணு இருப்பா பொண்ணு இந்த மந்திர சக்தியால கிடைச்சிருவா
முடிவு இங்கிருந்து ஆரம்பிக்கணும். அப்பா, ஊர் எல்லைக்கு வந்துட்டோம். இதுல கிழக்கு எதுன்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? சாமி பாக்குற திசை தான் கிழக்கு. குன்றத்தூர் முருகன் கோவில் இந்த பக்கம் பார்த்து இருக்குன்னா இதுதான் கிழக்கு. வா, இந்த பக்கம் தான் போகணும். வா அப்பா, எள்ளு போட ஆரம்பிங்கப்பா. பொருடா, இதோ போடுறேன்டா. அப்பா, பயங்கரமான காடா இருக்கும் போல இருக்குப்பா. எப்படி இருந்தாலும் போய்தான் ஆகணும். நான் முன்னால போறேன், நீ பின்னால வா. அப்பா, ஏதோ சத்தம் வருதுப்பா, பயமா இருக்குப்பா. டேய், ஒண்ணு இல்லடா, வாடா. ஐயா, காட்டுக்குள்ளயா போறீங்க? ஆமா, போகாதீங்கய்யா. ஏன்? ஒரு மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஊர்காரங்களே பயந்துகிட்டு இந்த பக்கம் புழக்கத்தை நிறுத்திட்டாங்க. நீங்க விஷயம் தெரியாம போய் ஆபத்துல மாட்டிக்காதீங்கயா. உள்ள போன மாட்டையே ரெண்டு நாளா காணோம், அதத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், தயவு செஞ்சு உள்ள போகாதீங்கயா. அப்பா வேணாம்ப்பா, போக வேணாம்ப்பா. ஊர்க்காரன் போறதுக்கு முன்னாடியே வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு போறோம்ப்பா. டேய், உள்ளூர்காரனுங்க எல்லாத்துக்கும் பயப்படுவானுங்கடா. நீ அந்த ஆள் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதடா. நமக்கு மாயாதான் முக்கியம், அவளை கண்டுபிடிச்சே ஆகணும். நீ வா. நீ ஏண்ட பின்னால பாத்து வர? நான் முன்னால பார்த்தானே போறேன். நீ முன்னால பாத்து வா, போலாம் வா. போட்டோம், நமக்கு வந்த வேலைதான் முக்கியம். நீ எதையும் பார்க்காம வந்துகிட்டே இரு.